ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சு தாங்க சேர்ப்பறேன். வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப யோசிப்போங்க. வெண்டைக்காய் வதக்கணும், ரொம்ப டைம் எடுக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் டைம் எதுவுமே ரொம்ப எடுக்காமல் சூப்பரான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக அருமையான ஒரு குழம்பு ரெசிபி பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், அதுக்கு பெருசாக எந்த பொருளும் தேவையில்லைங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன், உங்ககிட்ட எது இருக்கோ அதே எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க தாளிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி வச்சுக்கிறேங்க. சட்டி நல்லா சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2-3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானுங்க. ஆயில் சூடான பிறகு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து 1/2 இன்ச் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாகலாம் கட் பண்ணாதீங்க, குழம்புக்கு நல்லா இருக்காது. குழம்புக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி 1/2 இன்ச் சைஸை விட 1/2 இலிருந்து 3/4 இன்ச் சைஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு தயவுசெய்து வாஷ் பண்ணாதீங்க, அந்த வளர்ப்பு தன்மை இன்னும் அதிகமாகிடும். இப்போ இந்த வளர்ப்பு தன்மை எல்லாம் போகிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. சால்ட்டும் சேர்த்து வதக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே வெண்டைக்காய் இருக்கிற வளர்ப்பு தன்மை மாறிடும். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் வதக்க வேணாங்க. அந்த 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டாலே அந்த வளர்ப்பு தன்மை எல்லாமே போயிடும். வெண்டைக்காய் வதங்க வதங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும், அது நமக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு, 10 நிமிஷம் கூட ஆகாது. பெரிய ப்ராசஸும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுக்கலாங்க. வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டேங்க. 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்க போகிறேங்க. வெண்டைக்காயை வதக்கி தனியாக வச்சு எதுவுமே எடுக்க போகிறதில்லைங்க. இன்றைக்கி மொத்தமாக ஒன்றா தாங்க சேர்த்து வதக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் செய்கிறதுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளியையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் வெண்டைக்காய் வளர்ப்பு தன்மை மாறாமல் இதெல்லாம் போடுறீங்களேன்னு நினைக்கலாங்க. ஆனால் வெண்டைக்காயோட வளர்ப்பு தன்மை நான் ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்து வதக்கும் போதே பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வதங்கும் போது அந்த வளர்ப்பு தன்மை ஒரு ட்ராப் கூட வராதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வதக்கி தனித்தனியாக எடுத்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிட்டோன்னா 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக தாங்க இருக்கும், அதனால தான் கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெயில் சீசனுங்க, தினமும் 1 நீர்சத்துக்காயாவது எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய், புடலங்காய், சுரக்காய், இதை மாதிரி நிறைய காய்கறி இருக்குங்க, அதெல்லாமே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே நல்லாயிருக்குங்க. இந்த அதே மாதிரி எல்லா காயுமே குழந்தைங்களுக்கு பழக்கம் பண்ணிக்கோங்க. இந்த சீசனுக்கு தான் இதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, எல்லா சீசன்லேயும் கொடுக்கலாம். மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. எந்த குழம்பு செய்யும் போதுமே மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே தண்ணி ஊற்றாதீங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து புளி தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சிருந்த புளியை நல்லா ஃபைனாக கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிருக்கேங்க. புளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதிலேயே வந்து காய் நல்லாவே வெந்து வந்துடும். 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க. இதை மாதிரி பண்ணும்போது காய் உடையுமான்னு நினைக்கலாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், காய் எதுவுமே உடையாதுங்க. நம்ம சாம்பார் ரெடி ஆகும்போது காய் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படியே நமக்கு தெரிகிற மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 நிமிஷம் தாங்க ஆகும் காய் வேகிறதுக்கு. காய் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வெண்டைக்காயெலாம் வதக்கியிருக்கோம், அதனால காய் நல்லாவே வெந்திருக்குங்க. சின்ன வெங்காயம் இதை மாதிரி முழுசாக போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் அதனால தான் எப்போவுமே முழுசாக சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்தா பருப்பை சேர்த்துக்கலாங்க. பருப்பு சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் பருப்பு தண்ணி தாங்க சேர்க்குறேன். அடியில் தான் பருப்பு இருக்குது. பருப்பு வந்து கரெக்டாக நான் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 விசில் தான் விட்டுருந்தேன். 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்புலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தேங்க.
வெந்தயமும் சேர்த்து பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சு மூணு விசில் விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பருப்பை வந்து நல்லா குழையிற மாதிரி வேக வச்சிடாதீங்க. அப்படி வேக வச்சுட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும், சாம்பார் வந்து ரொம்ப திக்காயிடுங்க. சாம்பார் கூட்டு எதுலேயுமே பருப்பு வச்சாலும் ரொம்ப திக்காயிடும். முக்கால் பதம் அளவுக்கு பருப்பு வேக வச்சுட்டு அது மத்தில் கடைஞ்சிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரம் மட்டும் வேணால் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு தாளிப்பொண்ணு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். கூடவே 2-3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தை நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த குழம்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் சாம்பார் இருந்தாலும் இன்னும் ஒரு பொடி அதிகமாகவே சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாளிப்பு தாங்க ஸ்பெஷலான தாளிப்பு. அது கூட வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 2-3 டீஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயும் வதக்கி சேர்க்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த தேங்காயோட ஈரத்தன்மை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் குழம்புல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க, அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த தாளிப்புக்காக மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. வெங்காயமும் தேங்காயும் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு அந்த எடுத்துக்கலாங்க. இப்போது கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தாளிப்பை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் செஞ்சிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த சாம்பார் வைக்கும்போதே வீடே அவ்வளோ மனமாக இருக்குங்க. வெண்டைக்காய் சாம்பாரான்னு யோசிக்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் செய்யலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. என்னுடைய ரெசிபிஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாம்பார் ரசத்தில் நான் கொத்தமல்லி நிறைய சேர்ப்பேங்க, எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க, நல்ல மனமாக இருக்கும். பாருங்கள் வெண்டைக்காய் ஒன்று கூட குழையலைங்க, வெண்டைக்காய் எல்லாமே நல்லாவே தெரியுது, உடையவும் இல்லை. சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நல்ல டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, நல்லா கொதிச்சு நல்லா நுர கிளம்பி வந்திருக்குங்க. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பச்சையாக போடும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மணம் கிடைக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கிற பவுல்லையே மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா சூடாக சாதம் வடிச்சிருக்கோங்க, இந்த சாதத்தில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் கூடவே அப்பளமும் வச்சுருக்கேங்க. இதை வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவை அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அது லால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.